விஜய் வந்து தற்போது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கியிருக்கிறார். அவருடைய பதிவுகள் மற்றும் அவருடைய பேச்சுகள் எல்லாமே வந்து திராவிடர் அந்த கொள்கையை சார்ந்ததே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாலையும் சரி அரசியல் வட்டாரத்திலையும் சரி பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, அது தொடர்பான முழு விவரங்களை பாரிகார்த்திக் நீங்கள் வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கொள்கை அடிப்படையான அரசியல் தான் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குது. அது திமுகவாக இருந்தாலும் சரி, இல்லை நாம் தமிழர் உள்ள தமிழ் தேசிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, பாஜக காங்கிரஸ் உள்ள தேசியவாதம் பேசுகின்ற அந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும், குறிப்பாக தமிழக மக்கள் ஒரு கட்சி என்றாவே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை என்னன்னு ஊர்த்து பார்க்கறது ஒரு வழக்கம். இது வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. இன்னில கடந்த 1967 திமுக முதல் முறையாக பேரறிஞர் அண்ணா வெற்றி பெற்ற பிறகு இங்கு தொடர்ச்சியா திமுக அதிமுக என்ற இரண்டு கட்டமைப்புகள் தான் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது. இரண்டு கட்சிகளுமே அடிப்படையில் திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை மூலதனமாக, அதே போல பெரியார் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட இந்த கட்சிகள் தான் இரண்டுமே பயணித்து வருகிறது. எனவே நடிகர் விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகம் முழுக்க முழுக்க வெற்றி பெற்ற ஒரு ஃபார்முலாவா, தமிழகத்தில் வெற்றி பெற்ற ஒரு பாலமா கையெடுத்து வராரா, இல்லை இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தங்களை முழுமையாக ஏற்று தன்னையும் ஒரு திராவிட கட்சிகள் போல பரிணமித்துக்காக இந்த மாதிரி தொடர்ச்சியான வாழ்த்துக்களையும், அதே போல திமுக அதிமுக கட்சிகள் செய்கிற அதே அந்த வாழ்த்து மற்றும் புறக்கணிப்புகள் எனது இரண்டையும் ஒரே நேர்கூட்டில் கொண்டு போய் பயணிக்கிறாராங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏற்கனவே நடிகர் விஜய் ஒரு கல்லூரியில மாணவர்களுக்கு மத்தியில் பேசும்போது பெரியாரையும் அம்பேத்கரையும் படிங்கள்னு தெரிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா பெரியாரையும் அம்பேத்கரையும் பின்பற்றுங்கள் என்று அந்த மாணவர்கள்ட்ட தெரிவிச்சிருக்கிறார். அப்பவே அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிச்சு. இந்நிலையிலே இன்றைய தினம் சமத்துவம், சமூக நீதி, சம உரிமைன்னு திராவிட இயக்கத்தினுடைய அடிநாதகமாக இருக்கக்கூடிய இந்த மூன்று கொள்களையும் குறிப்பிட்டு தந்தை பெரியாருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார். சமூக நீதி, சம உரிமை, சம இந்த மூன்று விஷயங்களும் அடிப்படை திராவிட இயக்கங்களோட முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பெரிய அண்ணா சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடாக இருக்கட்டும், தந்தை பெரியார் சொல்றக்கூடிய சுய ஒழுக்கம் சார்ந்த ஒரு கருத்துக்களாக இருக்கட்டும், இது அனைத்துமே திராவிட இயக்கங்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கட்சிகளுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக பயன்படுத்திட்டு வராங்க. அப்படி இருக்கக்கூடிய சமூக நீதி என்றாவே இங்கு கொடுக்க திராவிட இயக்கங்கள் தான் பேசணும் அப்படிங்கிறது இல்லை, திராவிட இயக்கங்களும் இங்கே பேசியிருக்குங்கிறதா உண்மை, கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் இங்கே பேசியிருக்கிறதா உண்மை. எனவே இந்த சமூக நீதி என்பது ஒட்டுமொத்த கட்சிகளுக்கு மானது கிடையாது, ஏதோ ஒரு கட்சியோட பேனரும் கிடையாது. ஆனால் இந்த சமூக நீதிங்கிறது அடிப்படையில் என்ன எல்லா மனிதர்களுக்கும் சமமானது, அந்த அடிப்படையில் விஜய் இதை கொண்டு போய் சேர்க்கிறாரா, இல்லை இங்கே வெற்றி பெற்ற ஃபார்முலாங்கிற திராவிட இயக்கம் 1967 பிறகு இங்க திமுக அதிமுக எனது இரண்டு கட்சிகளை தவிர வேற எந்த கட்சிகளுமே தமிழ்நாட்டில் வெல்ல முடியல, அதுக்கு அடிப்படை ஒரு காரணமா இருக்கு. இந்த ரெண்டு கட்சிகளும் சாதி மறுப்பு பேசுகிறது, இந்த ரெண்டு கட்சிகளும் மதச்சார்பினை பேசுகிறது, எனது இரண்டு கட்சிகளோட அடிப்படை கொள்கையா இது இருக்கு. இதை விட முக்கியம், இந்த இரண்டு கட்சிகளும் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கொள்கையில் பயணிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்படி இருக்க பட்சத்தில் நடிகர் விஜய் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த கட்சி வெற்றிக்காக மட்டுமே பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் பயன்படுத்துகிறாரா, இல்லை உண்மையிலே இந்த கருத்துக்கள் மீது நடிகர் விஜய்க்கு வந்து எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கிறது என்பது கொள்கை ரீதியாக நாங்கள் மாநாட்டில் அறிவிப்போம். ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை என்பது மிக முக்கியம். என்னதான் ஒரு கட்சி வந்து ஆட்சி நடத்தினாலும் அதிகாரத்தில் சென்றாலும் கூட இங்க அடிப்படையில் அந்த கட்சி எந்த மாதிரி ஒரு கொள்கையை சேர்ந்து பயணிக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. அந்த வகையில நடிகர் விஜய் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த கட்சி எந்த திசையை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1967 பிறகு வெற்றி பெற்ற அதே பார்முலாவை நடிகர் விஜய் பயன்படுத்தி விடுறார் என்பதுதான் இங்கே தெளிவாக வருது. அதே போல இங்க இருக்கக்கூடிய, அதாவது இதற்கு முன்னாக இருக்கக்கூடிய அந்த திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ச்சியாக ஒரு சில பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பார்கள், ஒரு சில பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டார்கள், ஒரு சில இடங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பார்கள். தொடர்ச்சியாக நம்ம பண்பாட்டு ரீதியாக பார்த்து வரோம். அதன் அடிப்படையிலே விஜயும் அதே மாதிரி பார்முலாவுக்கு, குறிப்பா விநாயகர் சதுர்த்திக்கு அவர் வாழ்த்து தெரிவிக்கல, அதே போல ஓணம் பண்டிகைக்கு அவர் வாழ்த்து தெரிவித்தாரு, அதே போல இன்னைக்கு தந்தை பெரியாருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் கூட திமுகவினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய சமூக நீதியை பற்றி பேசுகிறார், சம உரிமையை பற்றி பேசுகிறார், பெண்ணடிமைத்தனத்தை பற்றி பேசுகிறார். எனவே இத்தகைய விஜயின் வரவானது அரசியல் கட்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நடிகர் விஜய் முழுக்க முழுக்க தமிழ் தேசிய அரசியல் தான் இங்கு கொண்டு வரப்போகிறார், அவர் சீமானுக்கு மாற்றாக முழுக்க முழுக்க தமிழகத்தில் ஒரு தமிழ் தேசிய அரசியல் தான் கொண்டு வரப்போகிறார் என்ற ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனாலும் தற்சமயம் விஜயினுடைய அந்த அரசியல் நிலைப்பாடு என்பது முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்தங்களும் திராவிட இயக்கத்தினுடைய வழித்தொன்றுகளையும் அது தொடர்ச்சியாக கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து விஜய் தன்னுடைய அரசியல் எடுத்து நடத்திருக்கிறார். ஒரு புதிய மாற்றம் என்ற அடிப்படையில் அவர் அரசியலில் துவங்கினாலும் கூட ஏற்கனவே வெற்றி பெற்ற இங்கு இருக்கக்கூடிய அடிப்படை அரசியல் கட்சிகளுடைய அந்த கொள்கையைத்தான் விஜய் அவர்கள் தற்போது கொண்டு வந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இன்று தந்தை பெரியாருடைய பிறந்த நாளுக்கு அவர் வாழ்த்து தெரிவிக்கும் கூட சம உரிமை, சமூக நீதி, சமம், அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் தனது வாழ்த்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார்.
பாரிகார்த்திக் முழு விவரங்களை வழங்கினீங்க, தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. அடுத்ததாக நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் ஸ்ரீராம் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஸ்ரீராம். இப்போ திராவிடர் கொள்கை அந்த சார்பாக தான் தன்னுடைய கட்சியை வழிநடத்துறதா ஒரு தகவலானது பரவிட்டு இருக்கு நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும். இப்போ அவருடைய கட்சியுடைய பாடல்ல கூட அவர் வந்துட்டு பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் இவங்களை தான் பயன்படுத்தி இருந்தாரே தவிர, முன்னாள் முதலமைச்சர்களான கலைஞர் ஆகட்டும் அல்லது ஜெயலலிதா ஆகட்டும், அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து அவர்களுடைய படங்களை வந்து அவர் பயன்படுத்தல. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவர் வந்து திராவிடர் கொள்கை சம்பந்தமா தான் தன்னுடைய கட்சியை வழிநடத்திட்டு போறாரு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம். அதாவது நடிகர் விஜய் திராவிட சித்தாந்தத்தை தான் பின்பற்றுகிறார். அவரோட கொள்கையை இன்னும் மாநாடு முதல் மாநாட்டில் அறிவிக்கிறேன் அவர் ட்விட்டரில் பதிவிட்டிருந்த நிலையில் அவர் என்ன கொள்கையை பின்பற்றார் அப்படிங்கிறப்ப திராவிட கொள்கையை தான் பின்பற்றார் அப்படின்னு இப்போ வெளிப்படையாகவே அவருடைய பதிவுகள், அவரோட அடுத்தடுத்த நகர்வுகள் மூலமாக தெரிய வருது. இதில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அவருடைய பாடலில் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் குறிப்பிட்டிருக்கிறார், ஆனால் கருணாநிதியையும் ஜெயலலிதாவையும் குறிப்பிடவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அது ஏன்னா திமுகவை தோற்றுவித்தவர் அண்ணா, அதிமுகவை தோற்றுவித்தவர் எம்ஜிஆர். இந்த ரெண்டு பேரை தான் அவங்க தோற்றுவித்த தலைவர்களை தான் நான் முன்னெடுக்கிறேன், நானும் அது மூல ஒரு கட்சியை தோற்றுவிக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு தான் விஜய் நகர்றதா அந்த பார்வை முன்வைக்கப்படுது. அண்ணாவுக்கு பிறகு திமுகவை வழிநடத்தியவர் கருணாநிதி, அதே போல் எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுகவை வழிநடத்தியவர் ஜெயலலிதா அப்படிங்கிறதுனால அவங்க இடம்பெறலை அப்படிங்கிற ஒரு கருத்தும் அதில் முன்வைக்கப்படுது. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இவர் ஆணித்தரமாக இவர் திராவிட கொள்கையை பின்பற்றுறார் அப்படிங்கிறதுக்கு திமுக எப்பொழுதுமே விநாயகர் சதுர்த்திக்கும் அதே போல தமிழ் புத்தாண்டா ஏப்ரல் 14 அவங்க கருத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதே போல விஜயும் ஏப்ரல் 14 தேதியே அம்பேத்கர் தினத்திற்கு தான் வாழ்த்து கூறினாரே தவிர அதை தமிழ் புத்தாண்டா அவர் ஏற்றுக்கிட்டு வாழ்த்து கூறலை அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. அதுக்கப்புறமா தொடர்ந்து இப்ப அவர் அண்ணாவுக்கு வாழ்த்து தெரிவித்ததாகட்டும், பெரியாருக்கு வாழ்த்து தெரிவித்ததாகட்டும், அவங்களோட கொள்கைகளை வச்சு வாழ்த்து தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள்னோ, இல்லை திராவிட இயக்க தலைவராக இருக்கக்கூடிய பெரியாருக்கு வாழ்த்துக்கள்னோ சொல்ல, இருமொழி கொள்கையை ஆதரித்த அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதையும், அதே போல பெரியாரை பேசும்போது சமூக நீதி, சம உரிமை, பெண் விடுதலை, இந்த விஷயங்கள் அவரோட கொள்கைகளை முன்னிறுத்தி ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்படிங்கிறப்ப அவர் திராவிட கொள்கையை தான் ஏற்கிறாரு. பெரியாரும் அண்ணாவும் பேசிய அரசியலை தான் நான் இங்கே பேச போறேன் அப்படிங்கிறது. மாணவர்களிடையே பேசும்போதும் அவர் அம்பேத்கர், பெரியார், அண்ணா, காமராஜர் போன்ற தலைவர்களை வந்து நீங்கள் படிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அப்போ தமிழ்நாடு முன்னெடுக்கிற இந்த திராவிட அரசியலை முன்னெடுக்கிறதும், அது போல் அவருடைய கட்சி பாடலில் இடம்பெற்றது போல தமிழ் ஈழம் குறித்த ரெஃபரன்ஸ்களும் அதில் இருக்குது. அவர் தேசிய அரசியலை முன்னெடுக்கலை அப்படிங்கிற ஒரு பார்வையும் இதில் முன்வைக்கப்படுது. இன்னும் சொல்லப்போனால் ஒன்றிய அரசுன்னு அவர் பயன்படுத்துகிற அந்த வார்த்தை பிரயோகம் திமுகவோட வார்த்தை பிரயோகமாகவே இருக்குது. ஏற்கனவே திமுக அரசியலை பேசுறதுக்கு இன்னொரு அரசியல் கட்சி தேவையான்னு பாஜக பக்கத்துலேருந்து விமர்சனங்கள் விஜய் மேலே எழுகிற அளவுக்கு இந்த விஷயத்தை அவர் முன்னெடுத்திருக்கார் அப்படின்னாலே அவர் போகிற பாதை திராவிட பாதையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாரோட அதில் உள்ள கவனம் செலுத்த வேண்டிய விஷயமா இருக்கு. புதிதாக நடிகர் விஜய் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் அவர் தன்னுடைய கட்சியை திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையில் எடுத்துகிட்டு போக போகிறாரா அப்படிங்கிற கேள்வியானது எழுந்திருக்கிறது.